ஜெயா மேக்ஸ் நேயர்கள் அனைவரையும் புரட்சி தலைவர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகமும் இயக்குனர் அருட்செல்வர் ஏ பி நாகராஜனும் என்ற தலைப்புல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு. வாசலை திறந்து வைத்த இயக்குனர் யாரு அப்படின்னா இயக்குனர் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்கள் தான். நாகராஜன் அவர்கள் ஒரு தடவை பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவித்தப்ப அந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக மக்கள் திலகம் அவர்களை வச்சு ஒரு படத்தை இயக்க முடிவு பண்ணியிருந்தாரு. அந்த படம் தான் நவரத்தின திரைப்படம். இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாகராஜன் அவர்கள் மீண்டு வந்தார்னே சொல்லலாம். இயக்குனர் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு வேங்கடசாமி பரமசிவம்னு இரண்டு புதல்வர்கள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மக்கள் திலகம் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள்னே சொல்லலாம். அப்ப பரபரப்பான சூழ்நிலையில உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாயிருக்கு. படத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா என்ற நிலையில முதல் நாள் பார்த்தே ஆகணும்னு ரெண்டு பேருமே ரொம்ப ஆவலா இருந்திருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வெளியிடாம தடுக்கிறதுக்காக அன்றைய ஆளும் அரசாங்கத்தால பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த சூழ்ச்சிகளை அந்த படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரமா அமைஞ்சிருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாகராஜன் அவர்கள் தன்னுடைய புதல்வர்கள் உங்களுடைய படத்தை முதல் நாள் பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு இயக்குனர் அருள்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. உடனே மக்கள் திலகம் அவர்களும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் திலகம் அவர்கள் நாகராஜன் அவர்கள் கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய புதல்வர்கள் முதல் நாளே அந்த படத்தை பார்க்கறதுக்கான ஏற்பாடை நான் செய்யறேன் அப்படின்ட்டு. உடனே நாகராஜன் அவர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. அந்த செய்தி ஒரு ஆச்சரியமூட்டும் செய்தி மட்டும் இல்ல, ஒரு அதிசயமூட்டும் செய்தின்னு கூட நாகராஜன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் சென்னை பல்லாவரத்துல இருக்க லக்ஷ்மி தியேட்டர்ல வெளியிடப்பட இருந்தது. அப்ப வெளியிடுவதற்கு 3 hours முன்னாடி நாகராஜன் அவர்களுடைய புதல்வர்கள் பார்க்கறதுக்காக அந்த படப்பெட்டிய மக்கள் திலகம் அவர்கள் நாகராஜன் அவர்களுடைய முன்னோட்ட திரையரங்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நாகராஜன் அவர்களை ஆச்சரியமூட்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை எப்படியாவது திரையிடாம தடுத்துடணும்னு பல சூழ்ச்சிகளும் சதிகளும் ஒரு புறம் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல மக்கள் திலகம் அவர்கள் தன்னுடைய புதல்வர்களுக்காக அந்த படப்பெட்டியையே தன்னுடைய முன்னோட்ட திரையரங்கத்துக்கு அனுப்பி தன்னுடைய மகன்களை படம் பார்க்க வச்சாருன்னு ரொம்ப நாகராஜன் அவர்கள் நெகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாரு. அதே சமயத்துல மக்கள் திலகம் அவர்களுடைய மனோதைரியத்தை காலம் முழுக்க அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. நாகராஜன் அவர்கள் தன்னுடைய புதல்வர்கள் உங்களுடைய தீவிரமான ரசிகர், முதல் நாளே உங்களுடைய படத்தை பார்த்துடணும்னு ஆசைப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட சொன்ன உடனே மக்கள் திலகம் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா லக்ஷ்மி தியேட்டர்ல அந்த படத்தை உரிய நேரத்துல திரையிடுவதற்கான வேலைகளையும் மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப கரெக்டாவே செஞ்சிருந்தாரு. பொதுவாவே மக்கள் திலகம் அவர்கள் தன்னை ஒருவர் நாடி வந்து ஒரு உதவியை கேட்டுட்டா அதை செய்ய தவறவே மாட்டாருன்றதுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு உதாரணம்னே சொல்லலாம். என்ன நேர்களை, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்கள் நாகராஜன் அவர்களுடைய புதல்வர்களுக்கு செஞ்ச ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம் பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.